எத்தனை வருஷமா ஆப்ரேட்டர் ஓட்டிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 17 வருஷம் ஓட்டுவேன். 17 வருஷம் ஆப்ரேட்டிங் எல்லாம் ரொம்ப கஷ்டங்களா? எப்படி கஷ்டம் பழகாதவங்களுக்கு கஷ்டம், பழகிறவங்களுக்கு அந்த ஈஸி தான். கிட்டாச்சியில எத்தனை நாள்ல, எத்தனை மாசத்துல, எத்தனை வருஷத்துல கத்துக்கலாம்? அது இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. ஒருத்தருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குதுனாக்கா நாங்க வண்டி கொடுப்போம். அவங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாசம் 3 மாசத்துல பழகிக்கலாம். நல்லா பழகணும்னு நினைச்சாக்கா இல்லைன்னா அப்புறம் லேட்டு தான் ஆகும். ஆமா, நம்மளோட டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ டீசலுக்கு? இது 340 லிட்டர் குடி. 340 நம்மளுக்கு ப்ளஸ் டைப்புங்களா எப்படிங்க? இன்டு டைப்பு? இது ப்ளஸ் டைப்பா? ப்ளஸ் டைப்புங்களா? சரி, எப்படி எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு அப்படியே சொல்லி தரீங்களா? அது என்ன ஆக்சிலேட்டருங்களா? ஆமாம்மா, இது ரேஸு, இது லாக் சிஸ்டம். சரிங்க, ஓப்பன் பண்ணால் தான் லாக் ஓப்பன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்க, கீழே வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து சரிங்க, பூமி மேலே தூக்குறது, கீழே இருக்கிறது. சரிங்க, பக்கெட் க்ளோஸ், ஓப்பன். சரிங்க, நம்ம ப்ளஸ் டைப் தான். சரிங்க, ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக மேலே எடுத்தோம்னாக்கா பூமி மேலே எழுந்திரிக்கும். சரிங்க, மேலே எடுக்கிறது. ஆ, அதே ஆப்போசிட்டில், அதே நம்ம கீழே இறக்கணும்னாக்கா ஆப்போசிட்டில் அப்படியே இறக்கணும்னாக்கா கீழே இறங்கும். சரிங்க, கீழே பூமி இறக்குறது. நம்ம ரைட் சைடு ஆப்ரேட்டிங் பண்ணோம்னாக்கா பக்கெட் ஓப்பன் ஆகும். ரைட் சைடு ஓப்பன் பண்ணாக்கா பக்கெட் ஓப்பன் ஆகும். சரிங்க, லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணாக்கா க்ளோஸ் பண்ணாக்கா பக்கெட் க்ளோஸ் ஆகும். சரிங்க, சரிங்க, க்ளோஸ் பண்ணுவோம் ஆப்போசிட். இது பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட்டு ரைட்டு ஸ்விங்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிக்கு உள்ளே இழுக்கிறதாக, உள்ளே இழுக்கிறதுமே வெளியே தள்ளுறதுமே ஸ்டிக்குடைய ஆப்ஷன். சரி, இதனால மட்டும் 8 ஆப்ஷன். சரிங்க, நம்ம கீழே தள்ளோம்னாக்கா ஸ்டிக்கு நம்மளுக்கு மேலே போகும். சரிங்க, கீழே தள்ளனாக்கா ஸ்டிக்கு போகும். அதே ஆப்போசிட் நம்ம மேலே இருக்கோம்னாக்கா ஸ்டிக் உள்ளே வரும். அதே ஆப்போசிட் பண்ணாக்கா ஸ்டிக் உள்ளே எடுத்துக்கலாம். சரிங்க, நம்ம இந்த ரைட் சைடில் லிவர் ஆப்ரேட்டிங் பண்ணோம்னாக்கா இந்த பக்கம் சூவிங் ஆகும். சரிங்க, சூவிங் பண்ணோம்னாக்கா இந்த பக்கம் சூவிங் ஆகும். சரி, லெஃப்ட் சைடு பண்ணாக்கா லெஃப்ட் சைடு ஆகும் சூவிங். லெஃப்ட் சைடு பண்ணாக்கா லெஃப்ட் சைடு ஆகும் சூவிங். சரிங்க, வந்து ட்ராக் மூவிங் லிவர். சரிங்க, ஹைட்ரோ வீல் எந்த பக்கம் இருக்குதோ அந்த சைடில் வந்து நம்மளுக்கு பெண்ட் வரும். அப்படி பேக்கில் இருக்குது ஸ்பாக்கெட் வீல். சரிங்க, பின்னாடி வந்தாக்கா பின்னாடி போகும். சரி சரி சரி.